இன்னமும் ஹீரோவாவே பண்ணிட்டு இருக்கிற சில ஆர்டிஸ்ட் நம்மளால பார்க்க முடியுது. வை டு யூ சூஸ் த ரூட் ஆஃப் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு விஷயம், ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல எங்களுக்கு. அது ஏன் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது ஹீரோவை நடிச்ச சத்யராஜுக்கு மார்க்கெட் போயிடுச்சு, அதுவும் பச்சையான விஷயம் தானே. என்ன சும்மா டூயிட் பாடி போர் அடிச்சிருச்சு, அதனாலதான் இதுக்கு வந்து அதெல்லாம் அந்த வெங்காயம் எல்லாம் டூப்பு. உண்மையிலேயே நான் ஹீரோவா நடிச்ச ஒரு படங்க வந்து ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்துல வந்து சரியா போகல, சரியாக பிஸ்னஸ் ஆகலை. அப்படி 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 இப்படியே கீழே பிஸ்னஸ் ஆச்சு, பிஸ்னஸ் கீழே வந்தது. கீழே பிஸ்னஸ் வரையில் என்னை நல்ல சம்பளத்துக்கு கேரக்டர் ரோல் கேட்குறாங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு ஹீரோ தான் பொறுப்பு, அந்த படம் விற்கலன்னா ஹீரோவுக்கு தான் பிஸ்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, பேசின சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ரிலீஸ் அன்னைக்கு சார் பப்ளிசிட்டி காசுன்னு கொடுத்த காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. எதுக்குடா இப்படி ஹீரோவை நடிக்கிறத விட பேசாமல் கேரக்டர் ரோலுக்கு போயிட்டலாம் இவ்வளோ பேர் கேட்குறாங்க. ஹீரோனா நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருந்தால் ஓகே, அது காரணம் ராங்கா படத்தை சூஸ் பண்ணுது. நம்ம இப்போ பிஸ்னஸ் கீழே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல பிஸ்னஸில் இருக்கிற டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எல்லாம் கைகோர்க்கிற விஷயம் தானே பிஸ்னஸுங்கிறது, கிடைக்க மாட்டாங்க. இப்போ வந்து புது என்ட்ரி நிறையா இருந்தது, நம்ம அஜித், விஜய், சூர்யா, கார்த்தி, தனுஷ், சிம்பு இந்த மாதிரிலாம் ஒரு பஞ்ச் வருது. இதுக்கு மத்தியில் என்னால் வந்து தம் பிடிக்க முடியல, ஹீரோவா வந்து தம் பிடிக்க முடியல. 2008 இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இப்போ வெப்பன்ல வந்து இல்லை, அது வந்து ஒரு ஒரு ஸ்டோரி ஹீரோவா, ஸ்டோரி இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலி லீடா தான், அதுதான் இது வந்து இது இது வந்து ஒரு லீடு தான், ஸ்டோரி ஹீரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் விசேஷம் கூட ஒரு ஸ்டோரி ஹீரோ. எனக்கு ஒரு விஷயம் நடக்கிறதா கதை, பாலாஜி சார் எல்லாம் இருக்கிறாங்க, ஆர்ஜே பாலாஜி எல்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட அது ஒரு லீடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு தெலுங்கு படம் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் நீங்க நிறைய தடவை நீங்க வந்து வேணாம்னு சொல்லி இருந்திருப்பீங்க, வாய்ப்பு இருந்திருக்கு. சோ ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? ஏன்னா இப்ப நீங்க சொல்றது பார்த்தா சர்வைவல் இஸ் த மேட்டர், நம்ம வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஹீரோ ஒரு ஆர்டிஸ்டாக தெரியுறீங்க. அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக அதாவது காரணம் வச்சுருந்தீங்களா, ஹீரோவாக தான் நடிக்கணும், உண்மையில வெளியெல்லாம் நடிக்கக்கூடாது, அது மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருந்தது? இல்லை அப்படி நடிக்கக்கூடாதுன்னா வைக்கலை. நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் வந்த முதல் 20 படத்தில் எனக்கு தெரிய ஒரு 15 படமோ 13 படமோ 100 டேஸ். ஓகே, 100 டேஸ்னால் அது எல்லாமே எனக்கு தகுந்த மாதிரி ஹீரோ. அந்தக்கு கலைஞர் வசனத்தில் பாலைவன ரோஜாக்கள் நடித்தேன், அதில் எனக்கு பாட்டு டுவேட்டே கிடையாது. எனக்கு லட்சுமி மேடம் தான் எனக்கு பேர். அது மாதிரி விடுஜா கல்யாணம் ஒரு படத்தில் எனக்கு ஜோடியே கிடையாது. இப்படியே ட்ராவல் பண்ணி அப்புறம் பாட்டு பாட ஆரம்பித்து, அப்புறம் ஒரு பூவிழி வாசல்ல பொம்முக்குட்டி அம்மா இந்த மாதிரியே தான் ட்ராவல் பண்ணேன். அப்புறம் ஒரு ரெகுலர் ஹீரோவை டுவேட் பாட ஆரம்பித்ததெல்லாம் வந்து ஒரு நடிகன் ஒவ்வொரு பஞ்ச் மாறில்ல, அப்போ தான் வந்து நிறையா டுவேட்ஸ் எல்லாம் பாட ஆரம்பித்து அதே ஜனங்க ஏற்றுக்கிட்டு அதுவும் எல்லாம் 100 நாள் ஓடி ஒன்றுங்காட்டி அப்படியே இருந்துட்டேன். மறுபடியும் பழைய வில்லனை ஏன் ஞாபகப்படுத்தணும், அது என்னென்னா என்னை ஹீரோவை வச்சு எடுத்துருக்கிற ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக போயிடும். இப்போது நீங்கள் ஹீரோவை நடிக்கிறேன்னா அன்னைக்கு ஒரு 50 நாள் நடிக்கணும், ஒரு வில்லன்னா 5 நாள் 10 நாள் கூட நடிச்சிடல. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடேல 5 கால் ஷீட் தான் நடித்தேன். இப்போ என்னென்ன நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் நிறையா ஆகிப்போயிரு. அப்போ நான் ஹீரோவாக நடிக்கிற படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் வில்லனாக நடித்த 3 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், அது என்னை நம்பி படம் எடுத்தவங்க தொல்லையாக போயிடும். அதனால தான் அதை நான் கட் பண்ணேன்.